ஜீவா, விடமாட்டேன், அவனை விடமாட்டேன். இன்னும் ஒரு மணி நேரத்துல அவன் இங்க இருக்கணும். இன்ச் இன்ச் நான் அவனை வெட்டுவேன். லோட் தி கன்ஸ், ஜஸ்ட் ஸ்டார்ட். Welcome, Mr. Paul B. Isaac. Welcome. உன் கண்ணுல ஏதோ ஒரு பயம் தெரியுதே. உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு பரிதாபமா இருக்கு. உனக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த உலகத்துல வேற யாருக்கும் ஏற்படக்கூடாது. பட் சாரி ஜென்டில்மேன், சாரி. நான் ஒரு கோழ மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க நீ நினைக்கிற இல்ல. உன் பக்கத்துல இருக்க, உன் கையால நீ எட்டி பிடிக்கிற அளவுக்கு பக்கத்துல இருக்க. உன் முன்னால வச்சிருக்கிற அந்த நாலு மெழுகுவத்திகளை பாத்தியா? உன் ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் ஏத்தி வச்ச மெழுகுவத்திங்க அது. அது அணையறதுக்கு இன்னும் சில நிமிஷங்கள் தான் பாக்கி இருக்கு. உன் ஆத்மாவுக்காக ஏத்தி வச்ச மெழுகுவத்திகளை உன் கையாலேயே ஷூட் பண்ணி அணைச்சிட்ட இப்படி பண்ண ஒரு முழு முட்டாள் இந்த உலகத்துல நீயா தான் இருப்ப. Whoa!
ஷியாம் கௌஷிக் இந்தியன் ஸ்மக்லர்ஸோட படை தளபதி. வந்தே மாதரம்னு பாரு, அவங்களை சுட்டு குவிச்சு ருத்ர தாண்டவம் ஆடுன வெளிநாட்டுக்காரங்களுக்கு சொந்த நாட்டை காட்டி கொடுக்கிற இந்த கால எட்டப்பன், அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு பதவிய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வெறி பிடிச்சாடுற ஒன்ன மாதிரி அரசியல்வாதிகளுக்கு அடிவரடியாக இருந்து காவல் காக்குற காவல் நாய். அது மட்டும் இல்ல, கவர்மெண்டே மாத்திர ஊழல் பெருச்சாளிகளுக்கு ஒட்டுமொத்த பாடிகாடா இருந்து பாரத நாட்டையே வேரோடு அழிக்க வந்த புல்லுருவி, the king of Havala. இன்னும் என்ன டீடைல்ஸ் வேணும் இவனை பத்தி? Shut your bloody mouth! For the people, of the people, by the people. நீ ஊர் பூரா பெருசா மேட போட்டு கொண்ட கிழியற மாதிரி நரம்பு தெரிக்கிற மாதிரி கத்தி கரகோஷம் வாங்கி அப்பாவி ஜனங்களை ஏமாத்த இல்ல, ஒருவேளை சொத்துக்காக தினம் ரத்த வயிறு வடிக்கிற அந்த ஜனங்களை பயன்படுத்திக்கிற, ஜாதிங்கிற சாயத்தை பூசி ஓட்டு வாங்கி ஒரு மகாத்மாவை தன்னை காட்டுகிற உன்னை காப்பாத்துறதுக்காக அரங்கத்துல இறங்கின இவன் இனி அதுக்கு பிரயோஜனப்பட மாட்டான். பொதுமக்கள் இவனுக்கு கொடுக்கணும் நினைச்சத அவங்க சார்பில் நான் கொடுக்கிறேன். The last bullet supper. துப்பாக்கிய கையில் எடுத்தவன் துப்பாக்கியில தான் சாவணும். நீ எதையெல்லாம் எங்கிட்ட இருந்து அழிச்சேன்னு தெரியுமா உனக்கு? பதவி நாற்காலியும் அதிகார திமிரியும் கரன்சி கோபுரத்தையும் கருத்தல் சாம்ராஜ்யத்தையும் வச்சு ஊழல் அரசியல்வாதிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்ட உன்னோட பவர், தன்மானத்துக்கும் சுய கௌரவத்துக்கும் பேர் போன தியாகிகளை அழிச்சு அந்த இடத்தை உன் பொலிட்டிக்கல் பவரால் அடக்கி ஆடுற உன்னோட மேனிபுலேட்டர் பதவி, ஆட்டுத்தீவனத்திலையும் மாட்டுத்தீவனத்திலையும் ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சு அதிகார மமதியோட வாழ்ந்துகிட்டு இருந்த உன் கிரைம் சிண்டிகேட், சுவிஸ் பேங்க்ல யாருக்கும் தெரியாம நீ கோடி கோடியா கொட்டி ஒழிச்சு வச்சிருக்கிற உன் பண கோட்டையோட அலங்கார அஸ்திவாரம் சொல்லு, இன்னும் அழிக்கிறதுக்கு என்ன இருக்கு உங்ககிட்ட? யூ டர்ட்டி டெவில், எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காத, அவ்வளவு சுலபமா உன்னால என்ன அழிக்க முடியாது, உன்னால மட்டும் இல்ல யாராலையுமே அழிக்க முடியாது. மணி மணி பவர், அதை வச்சு பறி கொடுத்ததை எல்லாம் நான் மீட்டே தீருவேன். அதுக்கப்புறம் இந்த டெல்லியில இன்னும் அதிகமான பவரோட நான் சிறகடிச்சு பறப்பேன். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், இது ஒவ்வொன்னா எல்லாத்தையும் பறி கொடுக்கிற உன்னோட கடைசி நேரம். ஆனா எனக்கு கவலை இல்ல, பறி கொடுக்கறதுக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கும் எங்கிட்ட ஒன்னும் பாக்கி இல்ல. நிறுத்துறா, கம்ப்யூட்டர் வச்சு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க உன்னால டெல்லியில பார்ட்டி தலைவர்களையே ஃபுட்பால் ஆடி ராஜ தர்பார் நடத்திக்கிட்டு இருக்கிற என்ன ஒன்னும் ஆட்ட முடியாதா? இனி உனக்கு முடிவு தான் வேண்டா. பொலிட்டிக்கல் பவரை வச்சு டெல்லி தர்பார் நடத்தி அராஜகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ என் கைகளோட சக்தியை இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுக்க தான் போற. இதுவரைக்கும் நீ வாங்காத பரிசை கொடுக்கற, அது உனக்கு நான் கொடுக்கற மரண பரிசு. Oh!
Kill me off, son of a bitch! Kill me! No, இனி நான் தீர்மானிக்கிற டைம்ல தான் உனக்கு மரணம். ஆனா அதுக்கு முன்னால உன்னோட முடிவுக்காக இந்த நிமிஷத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஜீவனை பாரு. பத்திரிகையோட பவரை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சொந்த வாழ்க்கையே பணையம் வச்ச ஒரு பொண்ணு கிரண் வர்மாங்கிற பாவப்பட்ட இளைஞனோட உயிருக்கு பதிலா நீ உன் உயிரை கொடுத்தே ஆகணும். இப்போ என் முன்னால நீ சாகரப்ப அவ மாதிரி சந்தோஷப்படுறவங்க இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. Don't be a fool, சதீஷ். என்ன ஈஸியா எட போட்டாத. எனக்கு பின்னால இருக்கிற ரவுடிங்க ஃபோர்ஸ் பத்தி உனக்கு தெரியாது. அந்த ஃபோர்ஸ் வச்சு நான் உண்டாக்கி இருக்கிற பேரல் கவர்மெண்ட் பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா இந்த இடம் ஒரு பெரிய குருச்சேத்திரமா மாறி யுத்தம் ஏற்படும். சிவில் வார். சிவில் வார். இந்த நாலு சவத்துக்குள்ள முடிஞ்சிரும் சிவில் வார். இந்திய சரித்திரத்தை அவ்வளவு ஈஸியா நினைச்சிடாத. ஏழு ஜென்மம் எடுத்தாலும் 100 பால் பாஸ்டர்ட் ஐசக் உருவானாலும் அவங்களுக்கு எதிரா என்ன மாதிரி 100 கைகளோட சக்தி ஒன்னா சேர்ந்து 1000 பிரியாரின் சக்தி சுதிப்பாங்க. தாய் நாட்டை காட்டி கொடுத்து வாழும் தேச துரோகியான ஒன்ன மாதிரி பொறுக்கி ராஸ்களுக்கு அரசியல்வாதிங்க மலர் வளையம் வச்சு ஒரு மகானாக்க விட மாட்டேன். பாவ பரிகாரம் செய்யறதுக்காக புண்ணிய தீர்த்தத்துல கிடைக்க ஒன்ன நான் தீர்த்து கட்டினதுக்கு அப்புறம் ஒரு பிடி சாம்பல் கூட அவங்களுக்கு கிடைக்காது. அதனால செத்து பேர் வாங்கி தியாக புத்தகத்துல ஒரு சரித்திரம் ஆகிறதுக்கு இனி ஒன்னால முடியாது. இந்திய அதிசய அரசியல் வானத்துல ஒரு வெள்ளி நட்சத்திரமா உதிச்சு உயர்ந்த பால்வி ஐசக் இப்ப அதல பாதாளத்துல விழுந்து எழுந்திருக்க முடியாம மண்ணோட மண்ணா மாற போறான்.